வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஸோ இந்த யூடியூப் சேனலை உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி. ஸோ நிறைய விதமான சைக்கலாஜிக்கல் வீடியோஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்பது தான், அதாவது சைக்காலஜி ஓரியன்டான விஷயங்களை பார்ப்பது தான் இந்த நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய மிக முக்கியமான நோக்கம். ஏன் அப்படின்னு சொன்னால், டே பை டே நமக்கு இந்த சைக்காலஜி அப்படிங்கிறது தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர், த சீஃப் ட்ரைனர் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் சென்டர். ஓகே, ஸோ இது இட்ஸ் ஆல் அபவுட் த கவுன்சிலிங் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அஸ் யூ ஆல்ரெடி நோன், ஹவு டு க்ரோ த பேஷண்ட். பொறுமையை வளர்த்துக்கொள்வது எப்படி இல்லையா? அன்றைக்கு வாழ்க்கையில் வந்து சாதித்தவர்கள், சாதிக்க முடியாமல் போனவர், இவர்கள் இரண்டு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான் இருக்க முடியும் அதிகபட்சமாக. என்னென்னா, பொறுமைங்கிறது. என்னதான் ஒருத்தவர்களுக்கு சாதிக்கக்கூடிய, ஆல்ரெடி சாதித்தவங்களுக்கு, அதே மாதிரி சாதிக்க துடிக்கக்கூடிய ஆட்களுக்கு, அல்லது சாதிக்க முடியாமல் போன ஆட்களுக்கு, இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே உண்மையிலே விடாமுயற்சிங்கிறது இருந்திருக்கலாம். என்னதான் அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது இருந்தாலும் சரி, என்னதான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அனலைஸ் பண்ணி பயங்கரமாக வந்து அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என்னதான் ரெண்டு பேரும் ஸ்பீடாக போயிருந்தாலும் சரி, கடைசியாக யார் ஒருவர் ஜெயிக்கிறாருன்னு சொன்னால், யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. யார் பொறுமை இழந்து இருக்கிறார்களோ அவர் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு தோல்வியோடு அதோட அந்த ஃபீல்ட் அவுட்டே ஆயிடுறாங்க இல்லையா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை சைக்காலஜிக்கலாக எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வை, ஏன் இந்த ஒரு பிரச்சனை என்பது எனக்கு வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது நான் வந்து பொறுமை இல்லாமல் இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் ஆக்சுவலாக, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, வி ஆர் இன் அ ஆன்சியஸ் மைண்ட். நான் ரொம்ப ஒரு பதட்டம் நிறைந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கிறேன்னு அர்த்தம். ஒரு பதட்டமான ஒரு மனநிலைமையில், பதட்டமான மனநிலைமைனா ஏன் அது வருது அப்படின்னு இன்னும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஆன்சியஸ் மைண்ட் செட்னா பதட்டம்ங்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை, அதோடு சேர்த்து ஒரு இனம் புரியாத பயத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மனதை கொண்ட ஒரு ஆளாக இப்பொழுது நாம் இருக்கிறோம். அதனால தான் நமக்கு பொறுமைங்கிற ஒரு விஷயங்கிறது என்னது கைவரவே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆன்சியஸ் மைண்ட்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா ரிஸ்க், இதில் ஒருவேளை தவறாயிட்டா என்ன பண்ணுறது இல்லையா, ஒருவேளை தவறாயிட்டா இந்த மாதிரியான ஒரு அவச்சொலுக்கெல்லாம் நம்ம ஆளாக வேண்டியிருக்கும், இவ்வளோ அவமானப்படுத்துவாங்க நம்மளை, இவ்வளோ இன்சல்ட் பண்ணுவாங்க, இவ்வளவு நமக்கு கெட்ட பேர் வந்துடும். அப்போ வந்து எப்படியாவது வந்து நாம் தோற்றுவிடக்கூடாது, தோற்று விடுவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இனம் புரியாத, எல்லாமே சரியாக இருந்தாலும் நான் தோற்றுவனோ அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத பயம் அப்படிங்கிறது எனக்குள்ளே இருக்கும் பொழுது, நான் ஒரு ஆன்சியஸ் மைண்ட் செட்டுக்கு வந்துடுறேன். பொறுமையிலேருந்து தவிக்கக்கூடிய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு என்னுடைய மைண்ட் அப்படிங்கிறது போயிருங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆன்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நம்ம வர்றதுக்கான காரணம் என்ன, திஸ் இஸ் வாட் த ஃபியர் ஆஃப் வாட் நெக்ஸ்ட், எஸ் அடுத்து என்ன நடக்கப் போகுதுங்கிற ஒரு விஷயத்திற்கான ஒரு பயம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை நான் அவமானப்பட்டேன்னா இப்போ நான் என்ன இல்லையா, இந்த விஷயத்தில் நான் தோத்துட்டேன்ப்பா, சரி நான் ரைட் நான் ஜெயிச்சிட்டேன், நான் மேலே போயிட்டேன், எல்லாம் ரைட் ஓகே ஃபைன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் தோத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறது ரைட், தோத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த நஷ்டப்பட்டேன்னு சொன்னால் நான் எங்கே போய் ஓடி போய் ஒழியிறது, எத்தனை பேர்த்துக்கு நான் பதில் சொல்கிறது இல்லையா? அப்போ இந்த நமக்கு நடக்கக்கூடிய நெகட்டிவான ஒரு விஷயத்தை பற்றிய மிகப்பெரிய ஒரு பயம், அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா, எல்லாமே வந்து ரொம்ப சரியாக தான் இருக்குது அப்படின்னாலும் கூட, நமக்கு ஒரு இனம் புரியாத பயம், ஒருவேளை தவறு நடந்துருமோ அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு இனம் புரியாத ஒரு பயங்கிறது இருந்துகிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கிறது இதுதான். அடுத்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், ஏன் இந்த ஃபியர் ஆஃப் வாட் அபவுட் நெக்ஸ்ட், அந்த ஃபியர் ஆஃப் நெக்ஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற பயம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே வந்துருமா அப்படின்னா கிடையாது. இது குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் வருது, நம்மை போன்ற குறிப்பிட்ட ஆட்களுக்கு. எப்படி அந்த குறிப்பிட்ட ஆட்கள் அந்த பொதுமக்கள்லேருந்து நம்ம பிரிக்கிறது அப்படின்னு சொன்னால், அது சிம்பிள் திங், த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி யார் ஒருத்தவங்க வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்கிறாங்களோ, அல்லது பிற பெரிய பெரிய பிரச்சனைகளை சமாளித்து அப்படி அப்படியே பெரிய அளவில் வந்து அப்படியே மீண்டு வந்திருப்பாங்க, அப்படி அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருப்பான். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இல்லையா, முன் அனுபவத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதே மாதிரியான ஒரு தோல்வியை, எந்திரிச்சே வர முடியாத ஒரு தோல்வியை நம்ம அடைஞ்சிருப்போம். அப்படி அடைஞ்சிருக்கும் பொழுது யாருமே நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க, எல்லாரும் நம்மளை கைவிட்டுருவாங்க, யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி மேலே கொண்டு வருவதற்கான ஆட்கள் இருப்பாங்களா இல்லையாங்கிறத விட, நம்மளை வந்து இன்னும் கீழே அமுக்கி ஒன்றும் இல்லாமல் நாம் செய்வதற்கான ஒரு வழியைத்தான் அவர்கள் பார்த்துருப்பாங்க, என்னுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில், என்னுடைய முன் அனுபவத்தில். இப்போ எனக்கு இந்த பயம் அப்படிங்கிறது எங்கே வருது அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருது, ஏன்னா எனக்கு இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இருக்குது இல்லையா. ஸோ இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னே ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து அவமானப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்னுடைய கண் முன்னாடி வர ஆரம்பிச்சது, அதே மாதிரியான ஒரு அவமானம், அதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு எத்தனை வருஷம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரியான அவமானத்தை இப்போ நம்ம சந்திச்சோம்னு சொன்னால், அதே மாதிரியான ஒரு நஷ்டத்தை நம்ம சந்திச்சோம்னு சொன்னால்,
இல்லையா, நல்ல பேர் எடுத்து வச்ச சின்ன சின்ன குருவி குருவியாக சேர்த்து வச்ச நல்ல பேராக இருந்தாலும் சரி, குருவி குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்ச ரொம்ப லாபமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு போய்விடுங்கிற அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுல அது நமக்கு சொல்லி கொடுத்த பாடத்தின் அடிப்படையில் வருகிறது இந்த ஃபியர். ஸோ அந்த ஃபியர் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. கோஸ் எஸ், சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி முன் அனுபவம் எனக்கு இல்லை சார், நான் உண்மையிலே இது வரைக்கும் நான் தோத்ததே கிடையாது, ஈவன் நான் ட்ரை பண்ணதே கிடையாது, இந்த இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு ட்ரை பண்ணவே கிடையாது, ஆனாலும் எனக்கு ஏன் வந்து இந்த பயம் என்பது வருகிறதுன்னு சொன்னால், ஒருவேளை எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜீனுடைய கோளாறாகத்தான் இருக்கணும். ஓகே, இந்த ஜீனை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, இது வந்து ஒரு குறைச்சி சொல்கிறதுக்கான வேலை இல்லை, ஆனால் இது சயின்ஸ், இது உண்மையான ஒரு விஷயம். எப்படி வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு மாறும் பொழுது, அதாவது அந்த ஜீன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் அப்படியே வரும் பொழுது நம்மளுடைய உடல் அமைப்பு, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடவடிக்கைகள், இது எல்லாமே வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் மாதிரியோ, நம்மளுடைய ஏன் சிஸ்டர், நம்மளுடைய முன்னோர்கள் போலவோ, நம்மளுடைய உடல் அமைப்பு, நம்ம ஹைட்டு வெயிட் எல்லாமே, அந்த உடல் வாகுலேருந்து எல்லாமே எப்படி வந்து ஈவன் சில நேரங்களில் நோய் முதற்கொண்டு எப்படி ஜீன் மூலமாக நமக்கு வருகிறதோ, அதே போல் அவர்களுடைய நம்முடைய முன்னோர்களுடைய கேரக்டரும் அந்த கேரக்டரில் கூடிய குணநலன்களும் நமக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த கேரக்டருங்கிறது அவர்கள் மிகப்பெரிய அளவில் பயந்தவர்களாக இருக்கிறாங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மிகப்பெரிய பல ரிஸ்க்குகள்லாம் எடுத்துருக்கிறாங்க, பட் பயங்கரமாக வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க, கடைசி வரைக்கும் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயமே அடையலை, கடைசியாக அவங்க இறந்தே போயிட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு பெரிய பெரிய ஒரு முன் அனுபவங்கிறது என்னுடைய ஏன்சிஸ்டருக்கு, என்னுடைய முன்னோர்களுக்கு இருந்துக்குன்னு சொன்னால் அவர்கள் மூலமாக வரக்கூடிய ஜீன்கிறது எனக்கும் வருகிறது, அந்த கேரக்டர் எனக்கும் வருது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ ஒன்று, இதற்கு முன்னாடி நான் இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலேருந்து வந்திருக்கணும், இல்லைன்னு சொன்னால் என்னுடைய முன்னோர்கள் இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலேருந்து வந்திருக்கணும். அதனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அன்கான்சியஸ் வியர்னு சொல்கிறோம். கான்சியஸ் வியருக்கு அன்கான்சியஸ் வியருக்கு என்ன வித்தியாசம்னா, கான்சியஸ் வியர்னா இதனால தான் நான் பயப்படுறேன், ஏன்னா போன தடவை வந்து ஒரு பாம்பை பார்த்து நான் வந்து கடி வாங்கியிருக்கேன், இல்லை வந்து கடி வாங்கி ஒருத்தர் வந்து இறந்து போனதை நான் பார்த்துருக்கேன், அதனால தான் பாம்பு கடி அப்படின்னாலும் நான் பயப்படுறேன். இது வந்து கான்சியஸ் வியர், அதாவது தெரிந்த ஒரு வியர். அன்கான்சியஸ் ஃபியர்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இது இதுக்கு முன்னாடி வந்து நடந்தது போல வந்து ஒரு ஒரு இமேஜினேஷன் அப்படிங்கிறது எனக்குள்ள வருது. ஓகே, அதுக்கான காரணங்கிறது புரியல, ஏன் பயப்படுறேங்கிற காரணம் புரியல, ஆனா அந்த உணர்வு மட்டும் எனக்குள்ள வருதுன்னு சொன்னா அதுதான் அந்த அன்கான்சியஸ் எமோஷன், அன்கான்சியஸ் ஃபியர்னு சொல்றோம். அந்த அன்கான்சியஸ் ஃபியர் கண்டிப்பாக நம்மளுடைய ஜீனில் இருந்து வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அதுக்கான காரணம் நமக்கு தெரியாத போது அது கண்டிப்பாக நம்மளுடைய ஜீன்ல இருந்து அதில் வரக்கூடிய அந்த குணாதிசயங்கள் இருந்து தான் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இதுல இருந்து வெளியே வருவது எப்படி, ஹவு டு ஓவர் கம், எஸ் ஃபேஸ் த ரிசல்ட், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செஞ்சாடு, வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பயத்துலேருந்து நீங்கள் வெளில வரணும்னா திருப்பி உங்களுடைய ஏன்சிஸ்டர்கிட்ட போய், இல்லையா உங்களுடைய முன்னோர்கள்ட்ட போய், நமக்கு வந்து ஒரு டைம் மிஷின் கிடைச்சா பரவாயில்ல, நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட போய் இந்த பயத்தை போகிறதுக்காக அவங்கள வெற்றி பெற செஞ்சு அவங்க மூலமாக தைரியத்தை நம்ம நிறைய கொண்டு வந்து அது ஜீன் மூலமாக நம்ம கொண்டு வரலான்னு சொல்லி அப்படி செய்ய முடியாது இல்லையா. ஸோ நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், திஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஃபேஸ் த ரிசல்ட். ஒருவேளை இந்த விஷயத்தில் நீங்கள் தோற்றுவிட்டாலும் கூட, கண்டிப்பாக அதுக்கான தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் தோத்துட்டீங்கன்னாலும் கூட அந்த ரிசல்ட்டை நேருக்கு நேரம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமானது. அல்லது அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதை விட சின்ன ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் தோற்று அது மூலமாக அந்த முதல்ல அந்த ஃபெயிலியர் உண்டாக்கக்கூடிய பாதிப்பை முதலில் நீங்கள் அனுபவியுங்கள். அது முதல்ல அனுபவிக்கும் போது மிகப்பெரிய அளவில் ஒரு வழியை கொடுக்கும் மனசளவில், இல்லையா. இது வந்து ஒன்றும் ஃபிசிக்கல் பெயின் பெயின் இல்லை, இது மனசளவில் இருக்கக்கூடிய பெயின் தான், மிகப்பெரிய அளவில் ஒரு அழுத்தத்தை, மிகப்பெரிய ஒரு வழியை, மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்கும். இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை அதே மாதிரியான விஷயங்களை சந்திக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதில் நமக்கு என்ன ஆகும்னு சொன்னால் டீசென்சடைஸ் ஆகும். டீசென்சடைஸ் தான் என்ன அர்த்தம்னா, உணர்வுகள் அற்றுப்போதல்னு அர்த்தம், அதாவது சொரணை இல்லாமல் போகிறதுன்னு அர்த்தம். சிம்பிளாக நம்ம சொல்கிறோன்னா அந்த உணர்வுகள் அற்றுப்போகிறத பொறுத்த வரைக்கும் எப்படி சொரணை இல்லாமல் எப்படி போகும்னு சொன்னால், ஒரே விஷயத்த நம்மளுடைய மனசும் நம்மளுடைய உடம்பும் திரும்பி திரும்பி செய்யும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய வலி என்பது மனதளவில் குறைந்து கொண்டே வரும். அதான் ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கும், அதை புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். ரெண்டாவது தடவை ஷாக்கிங்காக இருக்கும், புரிஞ்சிக்க முடியும். மூணாவது தடவை அந்த ஷாக்கிங் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாலாவது தடவை ஷாக்கிங்கே இருக்காது, இது இயல்பான ஒரு விஷயம். வாழ்க்கை நடக்கிறதான இது வரைக்கும் நம்ம பார்க்காத விஷயத்த நம்ம பார்த்துட போகிறோங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்குள் வந்துவிடும். இதில் ரொம்ப சைக்கலாஜிக்கலாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், ஏற்கனவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், அதனால தான் பயம் வருது அப்படிங்கும்போது திருப்பி திருப்பி நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது எப்படி இந்த பயம் அப்படிங்கிறது அற்றுப்போகும்னு சொன்னால், இந்த பயத்தை, அதாவது முக்கியமாக நம்மளுடைய தோல்வியை எப்படி நாம் வந்து ஜீரணிச்சுக்கிறோங்கிறதுல தான் இருக்குது, நம்ம எப்படி அதை ஏற்றுக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய தோல்வியை நாம் ஏற்றுக்கொண்டே ஆகும்.
எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அது மூலமாக ஏற்பட்ட பெனிஃபிட்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது மூலமாக நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன இல்லையா, ஸோ பெஸ்ட் டீச்சர் இல்லையா எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. அது மூலமாக நமக்கு வந்து ஒரு நம்ம வந்து நாளைக்கு வந்து சொல்லிக்கலாம், இதை வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி தோற்று போகிறேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா. படமே பண்ணாத ஒரு புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆளை விட படம் பண்ணி இரண்டு மூன்று படங்கள் தோல்வி படமாகி வரக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி அட்லீஸ்ட் ஒரு படம்னா எப்படி எடுக்கணும்னு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. வெற்றி படம் ஆக்குறதுக்கான சூத்திரம் தான் அவருக்கு தெரியல, பட் இந்த ஃபார்முலாங்கிறது தெரிஞ்சிருக்கு. படத்தை எப்படி எடுக்கணும், டெக்னீஷியன்லாம் யார் யாரை கூப்பிடணும், என்ன பண்ணணும், எங்கே லொக்கேஷன் போகணும், ஷூட் பண்ணணுங்கிற எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரிஞ்சிருக்குங்கிற அடிப்படையில் அவருக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க இல்லையா. அப்போ இப்படி நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நாம் தோல்வியின் மூலமாக பெற்ற அனுபவங்கிறது கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலைனாலும் கூட நம்மளை கொஞ்சம் அடுத்த கட்டத்தை கூட்டிகிட்டு போகுது. ட்ரை பண்ணாதவனை விட நாம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோங்கிற அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அப்போ இதெல்லாம் ரியலைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே என்ன ஆகும்னு சொன்னால், இந்த தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு என்னுடைய மனம் என்பது தயாராகும். அப்படி தயாராகும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் டீசென்சிடைசேஷன் நமக்குள்ளே ஆகும் இல்லையா. நமக்குள்ளே அந்த உணர்வுங்கிறது அத்துப்போகும், சொரணையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாலும் அந்த உணர்வு வந்தாலும் அதை பற்றி நம்ம கவலையே விட மாட்டோம். என்ன தோல்வி வந்தாலும் வா பார்த்துக்கலாம், அடுத்த வேலையை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு என்ன புதுசாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம போகுவோம். எப்பொழுது நம்ம தோல்வியை ஏற்றுக்கிட்டு அடுத்து அந்த தோல்வியின் மீது நம்ம கொஞ்சம் பிரயாணிக்க ஆரம்பிக்கிறோமோ, அதை பயணிக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த டீசென்சிடைசேஷனுங்கிறது அப்பொழுது ஏற்படும். ஓகே, அடுத்து சிம்பிள் ஃபீலிட். எப்போ நமக்கு அது சொரணை ஏற்று போகுதோ அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னு சொன்னால், நம்ம தோற்றாலும் கூட ஜெயிச்சாலும் கூட தோற்றாலும் என்ன பண்ணாலும் கூட நமக்கு கடைசியாக நமக்கு கிடைக்க வேண்டிய பொறுமைங்கிறது கிடைச்சிருப்பா இல்லையா. அதுக்கு தான் நம்ம இங்கே வந்தோம் இல்லையா. ஆட்டோமேட்டிக்காக அந்த பொறுமைங்கிறது என்ன கிடைச்சிரும்னு சொன்னால், அது நமக்கு கிடைச்சிடும். எப்படின்னு சொன்னால், அந்த டீசென்சிடைசேஷன் ஆக 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 எனக்கு இந்த பதட்டமான மனநிலைமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வந்துடும், நான் பதட்டமான மனநிலைமை இல்லைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பொறுமை வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பொறுமைங்கிறது வந்துடும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எந்த பதட்டமும் இல்லாமல் என்னால் அணுக முடியும். ஏன்னு சொன்னால், எனக்கு ஃபெயிலியர் ஆனாலும் நான் பல ஃபெயிலியரை நான் பார்த்துட்டேன். முதல் ஃபெயிலியரை பார்த்து ரெண்டாவது வரும்பொழுது தான் எனக்கு இனம் புரியாத பயங்கிறது இருக்கும். நான் நாலு ஃபெயிலியரை பார்த்துட்டேன்னா அஞ்சாவதுல வந்து எனக்கு பயமே இருக்காது, வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்துடும். ஏன்னா அந்த உணர்வு அற்று போகிறனால இல்லையா. அப்படி அற்று போகிற விஷயங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால், எந்த ஒரு அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக உங்களால் அணுகுவதற்கான மனநிலைமை என்பது உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. தட் இஸ் வாட் மொத்தமாக நிறைய விதமான சைக்கலாஜிக்கல் வீடியோஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் போய் உங்களுக்கு பிடித்திருக்கிற பட்சத்தில் நீங்கள் பாருங்கள். நிறைய ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ நம்ம 1000 கிட்ட வந்திருக்கும், 1000 வீடியோஸ் அப்படிங்கிறது போட்டிருப்போம். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பல விதமான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ங்கிறது சைக்காலஜி ஓரியன்டான விஷயங்கிறது இருக்குது. தட் இஸ் வாட். ஸோ மேலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலும் உங்களுக்கு இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு இண்டிவிஜுவல் ட்ரைனிங் மூலமாக, ஒரு வீக்லி 2 செக்ஷன் அப்படிங்கிறது, ஜஸ்ட் டெலி கவுன்சிலிங் மூலமாக, அதாவது ஃபோன் கால் மூலமாக கவுன்சிலிங் எடுத்துக்கிறது மூலமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கெயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், இல்லை இந்த பொறுமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் யோசிச்சு பார்த்தாலும் இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேது, ஏதோ சைக்கலாஜிக்கல் பிரச்சனை எனக்குள்ளே இருக்கிறது போல தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், கண்டிப்பாக இதான் எங்களுடைய நம்பர். நீங்கள் தாராளமாக இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் செக்ஷனுக்கு வரலாம். இதன் மூலமாக நாங்கள் வந்து உங்களுடைய மனதை நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாம் ஜஸ்ட் ஃபோன் கால் மூலமாக கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான டெக்னிக் எல்லாத்தையும் வாரம் 2 முறை கிளாஸ் மூலமாக நாங்கள் சொல்லித்தருவோம். அந்த கிளாஸும் மேக்ஸிமம் வந்து ஃபோன் கால் கவுன்சிலிங் மூலமாக தான் இருக்குங்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவைப்படுற பட்சத்தில் நம்ம ஜூம் மீட் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணுவோங்கிறது வேற ஒரு விஷயம். தட் இஸ் வாட். தேங்க்யூ ஸோ மச். யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட்.